ரஷ்யாவில் தன்னை ஒரு ஏலியன் என்றும் நான் மனிதனல்ல என்று தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் குறிப்பிட்டு இருந்தான் அந்த சிறுவன். நான் இந்த மொத்த மனித குலத்தையும் காப்பாற்ற வந்தவன் என்று அறிவித்தான். ரஷ்யாவின் வோல்கோக்ராட் பகுதியைச் சேர்ந்த போரிஸ் என்கின்ற சிறுவன், நான் இந்த உலகத்தை அணு ஆயுத மோதலிலிருந்து பாதுகாக்க செவ்வாய் கிரகத்திலிருந்து பூமிக்கு வந்தவன் எனவும் அதில் அறிவித்திருந்தான். மேலும் நான் அடிக்கடி பூமியை அங்கிருந்து பார்வையிட்டுள்ளதாகவும், குறிப்பாக லெமூரியா கண்டம் இருந்த காலத்தில் கூட பூமிக்கு வந்திருந்ததாகவும் கூறியிருந்தான். மேலும் இந்த சிறுவன் ஒரு ஸ்பேஸ் ஷிப் வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். அதில் நான் உலகம் முழுவதும் பறந்து செல்வது வழக்கம் என்றும் கூறியிருக்கிறார். இதுகுறித்து இவரின் தாயாரிடம் சிலர் கேட்டுள்ளனர். அதற்கு போரிஸின் தாயும் தனது மகன் மார்ஸிலிருந்து வந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். மருத்துவரான இவர், 1996 போரிஸ் பிறக்கும் போது எனக்கு எந்த வலியும் ஏற்படவில்லை. அவன் பிறந்ததுமே பெரிய மனிதர்களைப் போல என்னை உற்று பார்த்தான். ஒரு மருத்துவராக பிறந்த குழந்தைகளுக்கு உற்று பார்க்கும் திறன் இருக்காது என எனக்கு தெரியும். ஆனால் இதற்கு மாறாக போரிஸின் செயல் இருந்தது. மேலும் போரிஸ் வளர வளர அவனிடம் பல தனித்துவங்களை கவனித்ததாக அவர் கூறியுள்ளார். குறிப்பாக போரிஸுக்கு 1 வயது இருக்கும் போதே அவர் செய்தித்தாள் தலைப்புகளை படித்தார் எனவும், குழந்தையாக இருக்கும் போது எந்த உள்வாங்கல்களும் இல்லாமல் செவ்வாய் கிரகம் குறித்து பல விஷயங்களை பேசுவார் என்றும் கூறியிருக்கிறார். சிறுவயதிலேயே விண்வெளி குறித்த தெளிவான புரிதல் சிறுவனுக்கு இருந்ததாகவும் கூறியுள்ளார். இது தொடர்பாக ரஷ்யாவின் லோனோஸ்பேரிஸில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெரஸ்டரியல் மேக்னட்டிசம் மற்றும் ரஷ்யன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் போரிஸை ஆராய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆய்வுக்காக அவரது ஆராவை புகைப்படங்கள் எடுத்துள்ளனர். இறுதியாக போரிஸிடமிருந்து வழக்கத்திற்கு மாறான அதிர்வுகள் இருப்பதாக கூறியுள்ளனர். கதையில் முக்கியமான ட்விஸ்ட் என்னவென்றால், தற்போது அந்த தாயும் மகனும் காணவில்லை என செய்திகள் வெளிவந்துள்ளது. ஆனால் அவர்கள் ரஷ்யாவின் பாதுகாப்பில் யாருக்கும் தெரியாத கிராமத்தில் வாழ்ந்து வருவதாக சிலர் கூறுகின்றனர். வேற்று கிரகவாசிகளே உண்மையாக இருக்கிறார்களா என்பதே தெரியாத நிலையில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடப்பது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது.